சர்க்குருவை பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்னைய இப்படி என்னைய நானே சர்க்குரு உனக்கு பட்டாதா சொல்றார். நாட்டமென்றது சர்க்குரு பார்த்தே நம்பு பொம்மை லாட்டமென்றது பொல்லாத உடலை. இந்த சிவன் அந்த காலத்தில் வந்து ஒரு பொம்மை இருக்கு, கவுர் கட்டிக்கிட்டு அப்படி ஆட்டுவான், பின்னாடி இருப்பான் அவன், அந்த அவன் கவுரை விட்டால் அந்த பொம்மை கீழே வந்துடும். அப்போ பொம்மை பொம்மை லாட்டமென்றே இது பொல்லாது, இந்த உடல் நல்ல உடல்னு சொல்லலை. யாருக்கு இது பொல்லாத உடல்? அறியாதவனுக்கு. இந்த உடம்பு பொல்லாத உடம்பு மாடையனுக்கு, இந்த உடம்பு பொல்லாத உடம்பு காமுகனுக்கு, இந்த உடம்பு பொல்லாத உடம்பு பொருள்வெறியனுக்கு, இந்த உடம்பு பொல்லாத உடம்பு உடமைக்காரனுக்கு. நமக்கு பொல்லாத உடம்பு ஆகக்கூடாது, பொல்லாத உடம்புனார். பொம்மை லாட்டமென்றே இது பொல்லாத உடலை அடர்ந்த சந்தை கூட்டம் என்று சுட்டத்தின் வாழினர். உன்னோடு இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் போயிடுவான். எத்தனை பேர் இருந்தாலும் அவன் போயிட்டே இருப்பான், கணக்கே தெரியாது. மையாடும் கண்ணியும் மைந்தரும் வாழ்வு மணியும் சிந்தி ஐயா நின் நின் உரி உலகை தாட்ட உடைத்தினர். ஆக இந்த கூட்டம்னா குறிப்பிட்டவர்கள் பொல்லாத உடம்புனர். நாட்டமென்றே சர்க்குரு உபாதித்த நம்பு பொம்மா லாட்டமென்றே இது பொல்லாத உடலை அடர்ந்த சந்தை கூட்டம் என்று சுட்டத்தின் வாழ்வு கொடக்கம் நீர் ஓட்டமென்றே என்று உதேசினர். உன்னோட உறவினர்லாம் குறிப்பிட்ட காலத்துக்கு அவன் போயிட்டே இருப்பான். இன்றைக்கி பார்த்தா ஒரு ரூமாக இருப்பான், நான் ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தா மேகா இருப்பான், அப்புறம் ஒரு பத்து வருஷம் கழிச்ச பேரன் இருப்பான், இப்போ எல்லாம் இப்போ கேட்டு போய்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்து அப்புறம் பார்த்தா உத்து பார்த்தா எனக்கு என்ன போன ஒரு நாலு வருஷம் முன்னே கிளவன் தான், அதுக்கப்புறம் அப்புறம் நான் பார்க்க இருந்தேன், அதுக்கப்புறம் என்ன பேரன் அப்படி போயிட்டே இருந்தான். இந்த மாதிரி ஒரு கூட்டம் இது, எதையும் நிலைக்காது. ஒரு குடும்பத்துக்கு பத்து வருஷத்துக்கு நான் பார்த்துருக்கிறேன், ஒரு இருபது வருஷம்னா பார்த்த உடம்புக்கு பார்த்துருக்கிறேன் நான். அவன் பார்த்தா எல்லாமே எல்லாம் திருமணம் செஞ்சு வந்தான், அப்புறம் பத்து வருஷம் வந்தால் பிள்ளை பார்த்தா அது பத்து வருஷம் மருமை வேணா பேரனா போயிட்டு போயிட்டே இருக்கிறான். கடைசி ஒருத்தோட காணிங்க, வீடு இருக்குது ஆனால் அந்த ஆடுகளை காணிக்கிட்டு இருக்கேன். அதான் சொன்னார் அடந்த சந்தை கூட்டம் என்று. இது சந்தை கூட்டம், ஒரு பத்து பேர் ஒரு ஆயிரம் பேர் கூடுவான், அது போன்ற ஒரு கூட்டம் எல்லாம் போய்கிட்டே இருப்பான். ஆக இந்த கூட்டத்தை நம்பாதே, அதே சொன்னது வெறுக்காதே, மனைவி இருக்காதே, மனைவி தான் உணவு தருவா, அண்ணன் இந்த மாமாச்சினை சுட்டா தானே வெறுக்காதே, நண்பர்கள் வேணும். அப்படி நண்பர்கள் இருந்தால் தான் இந்த துறைக்கு நமக்கு இந்த துறையை முன்னேற முடியும். அவள் யாரையும் வெறுக்கக்கூடாது, இந்த அது மனசில் இருக்கணும். இவர்களெல்லாம் ஒரு காலத்துக்கு உட்பட்டவர்களே, அப்படிதான் இருக்கணும். அப்போ விருந்து ஓசரிக்க வேணும், குடும்பத்தில் இருந்துக்கிட்டு விருந்து ஓசரிக்கணும். தினம் தினம் விருந்து ஓசிறவனுக்கு வறுமை இல்லைன்னு சொன்னால் வள்ளுவன். அப்போ விருந்து நாலு பேர் நம்ம விருந்து உபசரிக்க வேணும்னு சொல்லுவோம். வறு விருந்து வைகள் ஓம்புவான் வாழ்க்கை பரு வந்து பால்படுதலைன்னா, தினம் தினமும் விருந்து ஓசரிக்கிறவனுக்கு வறுமையே இல்லைன்னா, வறு விருந்து வைகளும் அப்படின்னா தினம் தினமும் தின தினமும் விருந்த ஊசரி பொண்ணுக்கு பரு வந்து பால்படுதல் என்று. பருன்னா குற்றம், மோதக பரு இருக்கும். அப்போ குற்றம் இல்லா வாழ் வறுமை இல்லா வாழ்வுன்னு சொல்லுவான். அகனம் வந்து செய்யால் உறையும், முகனம் வந்து நல்விருந்து ஓம்புவான் இல்லைன்னா, செல்வமும் பெருகுன்னா. அப்போ விருந்த ஓசரித்தால் அருள் பெறலாம். அப்போ வை தின தினமும் விருந்த ஓசரிக்குன்னு சொன்னான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.